அன்பானவர்களே, முதலாவது இரண்டு சங்கீதங்களை நாம் வாசித்து அதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகின்றோம். அனைவரும் சங்கீதம் 121 எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது நாம் சேர்ந்து 121 சங்கீதத்தை வாசிக்க போகின்றோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. அப்படியே 91 சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். 91 சங்கீதம் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த ரெண்டு அருமையான சங்கீத பகுதிகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அழகிய பாதுகாவல்களை நமக்கு தெளிவுற எடுத்துரைக்கின்றன. அந்த தேவ பாதுகாவலில் சிலவற்றை முக்கியமானவைகளை இன்று நாம் தியானித்து விசுவாசத்தில் பலன் கொள்ள போகின்றோம். முதலாவதாக, சரீர பிரகாரமாக இவ்வுலக வாழ்விலே தேவன் நமக்கு அழகான பாதுகாவல்களை தந்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்களின் சில வார்த்தைகளிலே நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாய் விரும்புகின்றேன். 121 சங்கீதத்திலே பாருங்கள், 6 வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. 91 சங்கீதத்தில் 5-6 வசனங்கள் சொல்லுகின்றன, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த ரெண்டு சங்கீதங்களிலும் பகலிலும் பாதுகாவல் இரவிலும் பாதுகாவல் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை
நாம் பார்க்க முடிகின்றது. பகலிலும் கர்த்தருடைய விசேஷமான பாதுகாவல் நமக்கு இருக்கின்றது. பகலிலே வெயில் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெயிலினால் வரக்கூடிய சேதங்கள், பயங்கரங்கள், கஷ்டங்களை வருஷத்துக்கு வருஷம் அந்த வெப்பம் அதிகரிக்கின்றபடியினாலே நாம் அதிகமாய் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம். இவ்விதமான நல்ல ஓரளவுக்கு வெப்பம் குறைந்திருக்கின்ற ஒரு பகுதியிலே நாம் வாழுகின்றோம். கடந்த வாரத்திலே நான் பத்திரிகையிலே படித்தேன், அப்பொழுது இந்த நாகர்கோயில் பகுதி வந்து 31 என்று எனக்கு ஞாபகம் டிகிரி, சேலம் பகுதி 44, தஞ்சை அந்த திருச்சி பகுதி 41, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ஏறக்குறைய 10 டிகிரி வித்தியாசம். அப்போது இவ்வளோ தூரம் ஒரு வித்தியாசம். இன்னும் வட இந்திய பகுதியில் போனால் மகா கடுமையான வெயில். கடந்த நாளில் செய்தித்தாளில் வந்தது ஆந்திராவில் வெயிலினாலே அநேகர் செத்து போனார்கள் என்று சொல்லி. மனிதனால் தாங்க முடியாத வெயிலினுடைய தாக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு எடுத்துரைக்கின்ற காரியங்கள், அதனுடைய ஆரம்பங்கள், அதனுடைய முன்னெச்சரிக்கையான கிரியைகள் இன்றைக்கே இயற்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் ஒன்றுதான் இந்த வெயிலினுடைய பயங்கரமான தாக்கங்கள். அது காரணமாக வறட்சி, அது காரணமாக நோய்கள், அது காரணமாக எல்லா இடங்களிலும் பலவிதமான பாதிப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 91 சங்கீதத்திலே பார்த்தோம், பகலில் பறக்கும் அம்பு மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட பயங்கரமான அம்புகள், பகலில் பறக்கும் அம்புகள் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள், இவைகளெல்லாம் ஒன்றாய் கொண்டே இருக்கிறது. இப்படி பகல் வேளையிலே வருகின்றதான சகல தீமைகளுக்கும் விலக்கி நம்மை அவர் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எதனால் பாதுகாக்கிறார்? 1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய செட்டைகளால், சிறகுகளால், அவருடைய நிழலினால் நம்மை என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது கட்டாயம் அந்த வசனங்கள் நமக்குள் கிரியை செய்யும், பலன் அளிக்கும். இந்த வசனங்கள் நமக்காகத்தான் தேவன் எழுதி தந்திருக்கின்றார். பகல் வெயிலின் தாக்கத்தினாலே, பகலின் பல்வேறு பாதிப்புகளினால் அதைகளை நாம் சந்திக்கும் பொழுது இந்த வசனங்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா. பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும், ஆமென். இரவிலும் பயங்கரமான தீமைகள் இருக்கிறது, நிலவிலே இரவிலே வரக்கூடிய தீமைகள். 91 சங்கீதம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும். சிலது இருளிலே நடமாடுகிறது, சிலது பகலிலே என்ன செய்கிறது? நடமாடுகிறது. அல்லேலூயா. பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காய்ச்சல்கள், சில பயங்கரமான கொள்ளை நோய்கள் வரும் பொழுது இரவிலே அவைகள் தாக்குகிறதை பார்க்கிறோம். இரவிலே தாக்குகிறது. இந்த டெங்கு என்று ஒரு ஃபீவர் இருக்கிறது, ஒரு காய்ச்சல், அது பகலிலே தான் தாக்கும் என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்கள், சில கொள்ளை நோய்கள் பகலிலே வந்து தாக்குறதா இருக்கிறது, சிலது இரவிலே வந்து தாக்குகிறதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு எதிராய் பயங்கரமான சீற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற விசுவாசம், இந்த விசுவாசத்தினால் நமக்கு தேவனுடைய பாதுகாவல் கிடைக்கின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பேப்பர்களை படிக்கிறோம், புத்தகங்களை படிக்கிறோம், நெட்லே பல அறிவுகளை அடைந்து கொள்ளுகிறோம், சரி. ஆனால் அவைகள் சொல்லும் கருத்துக்களை நாம் பார்த்து பைபிளிலே, பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் நாம் மற்ற உலக பத்திரிகைகள் படிக்கும் பொழுது
அதற்கு விலகி பாதுகாக்கப்படுவதற்குள்ள உண்மையான சத்திய வழியை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை அப்படியே நம்முடைய விசுவாசமாக நாம் எடுத்துக்கொண்டு அடிக்கடி அதை அறிக்கை செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. கடுமையான வெயிலில் உழைக்கிறவர்களை நான் நினைக்கிறேன். அந்த வெயிலில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று உழைக்கிறவர்கள், இந்த லேபரர்ஸாக வேலை செய்கிறவர்கள், கட்டுமான பணிகள் செய்கிறவர்கள் மற்றும் பலவிதமான வேலைகள் கம்ப்ளீட் அந்த வெயிலிலே தங்கள் சரீரத்தை எக்ஸ்போஸ் பண்ணி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடுமையான சூடுகளிலே அக்னிக்கு பக்கத்தில் நின்று வேலை செய்கிறவர்கள் உண்டு. ஃபேக்டரிகளிலே கம்பெனிகளிலே வேலை செய்கிறோம். இது போல பலவிதமான எலக்ட்ரிசிட்டியினால் வரக்கூடிய அந்த ஆபத்துகள் நிறைந்த இடங்களுக்குள்ளே நின்று பணிபுரிகின்றவர்கள் உண்டு. கடலிலே, ஏரிகளிலே, நதிகளிலே தண்ணீரினால் வரக்கூடிய ஆபத்துகள் நிறைந்த இடங்களில் நின்று பணிபுரிகின்றவர்கள் உண்டு. இப்படி எத்தனையோட மலை முகடுகளிலே பலவிதமான உயர்ந்த இடங்களிலே கட்டுமான பணிகள் மற்றும் உள்ள பல வேலைகள் செய்கிற ஆபத்தான இடங்களில் வேலை செய்தல் உண்டு. பகலிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது, இரவிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இதை திரும்ப திரும்ப நாம் அறிக்கை பண்ணி நாம் வெற்றி காண வேண்டியது அவசியம். இருளில் உண்டாகும் பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள், எல்லாவற்றுக்கும் தேவன் விலக்கி காப்பார். இங்கே மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிள் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டிஸ்ட்ரக்ஷன் ஆர் சடன் டெத் ஆர் லே வேஸ்ட் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிவுகள், டிஸ்ட்ரக்ஷன், சடன் டெத், திடீர் மரணங்கள், அகால மரணங்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர் மரணங்கள், வேஸ்டாக சும்மா இருக்கிற அனுபவங்கள், நம்ம ஒரு 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 இதாக மாறி போகிற அனுபவங்கள், பிரயோஜனமற்றவர்களாக, தமிழில் சொன்னால் ஒரு கழிவுப்பொருள் என்று சொல்வது மாதிரி, அப்படி வீணாய் தூக்கி போடுற குப்பை போல மாறி போகின்ற சில அந்த மாதிரிப்பட்ட தாக்குதல்கள், பயங்கரங்கள், இப்படிப்பட்ட எல்லாவித பயங்கரங்களுக்கும் விலக்கி நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை தேவன் பாதுகாக்கிறார். அவருடைய செட்டைகளால் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செட்டைகள் நம்மில் விரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாசம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சில கஷ்டங்களை நாம் சரீரத்தில் உணர தொடங்கும் பொழுதும், ஆண்டவரே, உன்னதமானவரே, உம்முடைய சிறகுகளின் கீழே என்னை வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. சர்வ வல்லவரே, உம்முடைய நிழலின் கீழே என்னை செய்திருக்கிறீர், வைத்திருக்கிறீர். நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் இருதயத்தில் மனப்பாடமாய் பதிந்தால் நலமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை அடிக்கடி நீங்கள் சொல்லி சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அதனுடைய கிரியையை உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லணும். வெயிலின் தாக்கங்கள் வரும் பொழுது, உன்னதமான தேவனே, உம்முடைய சிறகுகள் என்மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வெயில் என்னை சேதப்படுத்தாதபடி உம்முடைய செட்டைகள் என்மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர். உலகத்திலே தீமை செய்யும் காரியங்கள் அநேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த தீமைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாச வார்த்தைகளாக இந்த தேவ வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு அடிக்கடி நினைக்கவும் சிந்திக்கவும் வாய் திறந்த அவைகளை அறிக்கை செய்து ஸ்தோத்தரிக்கவும் செய்வோம் என்றால் இவைகளெல்லாம் நமக்குள் பதிந்துவிடும். இந்த வசனங்களினால் கட்டாயம் பாதுகாவல் நமக்கு உண்டாகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இரவிலும் பகலிலும் தம்முடைய செட்டைகளால் பாதுகாக்கிறார். 121 சங்கீதத்தின் 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. எல்லா தீங்கு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். உலகத்துல பல தீங்குகள் இருக்கிறது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. 91 சங்கீதத்திலே 10 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை
அணுகாது. இவைகளெல்லாம் எல்லா தீங்குகள், தீங்குகள். இந்த அனைத்து தீங்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். என்ன விதமான தீங்குகள்? பொல்லாப்பு நேரிடுகிறது, அடிக்கடி பொல்லாப்புகள் வந்து விடுகிறது. இந்த பொல்லாப்புகளுக்கு தேவன் நம்மை என்ன செய்வாராம்? விலக்கி காப்பார். நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை பல வேளைகளிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என்பது கொள்ளை நோய்களை காட்டுகிறது, பொல்லாத பிசாசினால் வரக்கூடிய பயங்கரங்களை காட்டுகிறது, திடீர் ஆபத்தான சூழ்நிலைகளை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட பல காரியங்கள், ஓ வாதை தாக்கிவிட்டது, வாதை எனக்கு வந்து விட்டது, நான் வாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை சொல்லுங்க அணுகாது. ஏனென்றால் நம்முடைய கூடாரத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அடையாளமாய் நிற்கிறது. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம், உன்னதமான தேவனுடைய சட்டைகளுக்குள் பாதுகாவலாய் வந்திருக்கிறோம், அவருடைய நிழலுக்குள், அவருடைய சிறகுகளுக்குள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம், அவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். எனவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் கிறிஸ்து சிந்தின ரத்தம் இன்றைக்கும் நமக்கும் நம்முடைய கூடாரங்களுக்கும் பாதுகாவலின் அடையாளங்களாய் நின்று கொண்டிருக்கின்றன. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இதை நன்றாக அறிந்து, நன்றாக உள்ளே புசித்து, இதை அப்படியே நம்முடைய விசுவாச விஷயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் வீட்டிலே வாதை வந்து மோத முடியாது, என் வீட்டிலே வாதை நுழைய முடியாது. ஏனென்றால் என் வீடு இயேசுவின் ரத்தத்தால் பாதுகாக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா. நான் அவருடைய சிறகுகளுக்குள் இருக்கிறவன். என் வீட்டின் மேல் கர்த்தருடைய சிறகு மூடியிருக்கிறது. இதை அடிக்கடி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எந்த வீட்டிலே வியாதி போராட்டம் அடிக்கடி வருகிறது, எந்த வீட்டிலே பிசாசின் போராட்டம் அடிக்கடி வருகிறது, அல்லது எந்த வீட்டிலே ஓயாமல் பணமெல்லாம் கரைந்து போகிறது, ஒன்றும் கையில் நிற்கிறது இல்லை, எந்த வீட்டிலே அடிக்கடி சமாதானம் திடீர் திடீரென்று இழந்து சடன் அட்டாக் மாதிரி பயங்கர சண்டைகள் பிரச்சனைகள் வந்து விடுகிறது, நமக்கு செய்தவர்களுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன் தான் சண்டை வந்துருச்சோ என் வீட்டில், அவர் வாயிலிருந்தான் வந்தது சண்டை, ஆனா அவருக்கே சங்கடமாக இருக்கும். அவ்வளவு சமாதானத்தை நான் விரும்பினேனே, ஆனா நான் பேசின ஒரு வார்த்தை எங்க வீட்டிலே பூகம்பத்தை கிளப்பி விட்டது என்று அவரே வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட சண்டைகள், இதெல்லாம் பிசாசனுடைய மோதல்கள், பிசாசனுடைய போராட்டங்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டை சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்கள். அல்லேலூயா. சொல்லும் பொழுது வாதை இந்த கூடாரத்தை அணுக முடியாது, இந்த கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய சிறகுகள் விரிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. இதை சொல்லி சொல்லி வீட்டை சுற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாசல்களில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்கள், ஜன்னல்களில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் வசனங்களை அறிக்கை செய்து ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்குள்ளே வாதை, துன்பம், போராட்டம், பிசாசு நுழையாதபடி கர்த்தர் அங்கே சட்டைகளினால் பாதுகாப்பார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆமென். சட்டைகள் நம்மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம். எப்படி ஒரு கோழி குஞ்சு தாய் கோழிக்கு சிறகுக்குள்ளே போய் பத்திரமாயிருக்கிறதோ, அதுபோல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே நம்முடைய வீடுகள், நம்முடைய குடியிருப்புகள், நம்முடைய ஒவ்வொரு காரியம் அப்படியே பாதுகாவலாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கழுகு வந்து கொத்த முடியுமா? காக்கா வந்து தூக்கிட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவருடைய சட்டைகளுக்குள் நாம் இருக்கிறோம். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 91 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பொல்லாத சாத்தானாகிய வேடன் பல கண்ணிகளை கொண்டு வரலாம். மனிதர்கள் கூட தந்திரமாக, நயவஞ்சகமாக பல கண்ணிகளை நமக்கு வைக்கலாம். அவர்கள் ஒரு கண்ணியை வைத்து கொண்டு வந்து நம்மிடத்தில் அழகாய் பேசி பேச்சிலே நம்மை பிடித்து கண்ணியில் சிக்க வைப்பார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது இந்த உலகத்திலே. ஆனால் வேடனுடைய கண்ணிக்கு நம்மை கர்த்தர் விலக்குவார். காரணம், நாம் அவருடைய சட்டைகளுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை வேடர்கள் இருக்கிறாள் பார்த்தீங்களா? சாத்தான் ஒரு பொல்லாத வேடன், அவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அருமையான ஆத்துமாக்களை வேட்டையாடக்கூடிய வேடர்கள்.
அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைக்கும்படி வேட்டையாடுகிற துன்மார்க்கனாகிய வேடர்கள் இருக்கிறார்கள், பொல்லாத நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை அழிக்கும்படி, அவருடைய பொருளாதாரத்தில் அவர்களை வீழ்ச்சி அடைய பண்ணும்படி, அவர்களை எங்கேயோ பயங்கரமான கடன்களுக்குள் சிக்க வைக்கும்படி தவறான ஆலோசனை கொடுக்கிற தந்திரவாதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அன்பாய் பேசுவார்கள், அவர்கள் பேச்சிலே நாம் உருகிவிடுவோம். நாங்கள் எங்கள் குடும்பம் வாழ்வதற்கு இந்த மனுஷன் எடுத்துக்கொள்கிற பிரயாசம், ஓ இவர் எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய அன்பு நிறைந்தவர் என்று நினைப்போம். அவன் உள்ளமெல்லாம் வஞ்சகமாய் இருக்கும். இவனை எப்படி அழிக்கலாம், இவன் குடும்பம் வளருகிறது, இவனை இவன் என்ன விட பெருசு ஆயிடுவானா, இவனை தொலைக்கணும்னு சொல்லிதான் வந்து அவன் அன்பு பாராட்டி கொண்டிருப்பான். அன்பு என்பது வேடம், அவன் காட்டுகிற அன்பு வேடம். அவன் ஒரு பயங்கர வேடன், அவன்கிட்ட போய் ஆலோசனை பண்ணிட்டே இருப்பாங்க, அவன்கிட்ட போய் நீண்ட நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அவனே பெரிய வேடன், இவங்க தெரியாம போய் அவன் கைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு குடும்பங்களையே சில நாசம் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதாரத்தையே சிலர் அழிச்சிருக்காங்க. நல்லா வளர்ந்து வரக்கூடிய தொழில இந்த மாதிரி ஆட்களுடைய ஆலோசனை கேட்டு குழப்பி போட்டவர்கள் உண்டு. ஐயோ எவ்வளவு எவ்வளவு நடக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை வேடனுடைய கண்ணுக்கு விலக்கி தப்புவிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆட்கள் உங்களை அப்ரோச் பண்ணும் பொழுது, புதிய காரியங்களில் கடந்து செல்லும் பொழுது இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணுக்கு நீர் என்னை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வஞ்சகமான வார்த்தைகள் வரும் பொழுது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டே இருப்பாரு. ஆவியிலே ஒரு கலக்கம், ஒரு வித்தியாசம் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்ப நம்ம கவனித்துக் கொள்ளணும், சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஓ ஆவியானவர் எச்சரிக்கிற, அவர் நம்முடைய உள்ளத்திலே அந்த சமாதானம் இழக்க செய்கிறார். இது சரியல்ல, இந்த ஆளோடு பேசி கொண்டிருப்பது சரியல்ல, இந்த ஆளுடைய ஆலோசனை சரியல்ல என்பதை நிதானிக்கக்கூடிய, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சட்டைக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் அது கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் நம்மை தப்புவிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒன்றை கூட இதிலே சொல்லுகிறேன். நம்முடைய சர்வப்பிரகாரமான பாதுகாவல் விஷயத்திலே 121 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாடவட்டார், உன் காலை தள்ளாடவட்டார். அல்லேலூயா. ரெண்டு வித தள்ளாடுதல்கள் நமக்கு உண்டு. ஒன்று வந்து பலவீனத்தினாலே, முதுமையினாலே வரக்கூடிய தள்ளாட்டங்கள் உண்டு. பலவீனத்தினால மனுஷனுடைய கால் தள்ளாடும், சரீர பிரகாரமாக நிற்க முடியலையே என்று சொல்லி தள்ளாடுவது. காய்ச்சல் வந்து ரொம்ப சரீரத்தை பாதித்தா எழும்பி நிற்க கூட முடியாது, பிடித்து தான் எழுப்ப வேண்டும். அப்படி கால் கிடுக்கிடு என்று ஆடும், தள்ளாடி போகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். முதுமை வரும் பொழுது முதுமையிலே தள்ளாட்டங்கள் வருகிறது. சிலருடைய உதவியினால் தான் எழும்பி செல்ல முடிகிறது. ஒரு கம்பு, நம்ம ஊர்ல தடி கம்புன்னு சொல்லுவாங்க, இந்த கம்பை ஊன்றித்தான் அவள் என்ன செய்ய வேண்டிய ஊன்றுகோல், அதை ஊன்றித்தான் போக வேண்டியது இருக்கிறது. இப்படியாக தள்ளாட்டங்கள் வருகின்றது. இந்த தள்ளாட்டங்களிலே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாடவட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்திலே முதியவர்களுக்காகவும் ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். சங்கீதம் 92:13 கவனியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதியவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் தம்மை உத்தமர் என்றும் அநீதி அவரிடத்தில் இல்லை என்றும் விளங்க பண்ணுவதற்காக உங்களை முதிர் வயதிலே கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி செய்து அவருக்கு ஒரு சாட்சியை விளங்க பண்ணுவாராம். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம், உங்க மேல அவர் ஒரு சவால் வச்சிருக்கிறார். முதியவர்களே, நீங்க வந்து ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சித்து நீங்கள் அந்த சிமியோன் அன்னாள் போன்றவர்கள் செய்தது போல ஜபத்திலும் ஜபத்திலும் உபவாசத்திலும் அந்த அன்னாள் தரித்திருந்தாள். அதுபோல ஜபம், தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவங்கள், பரலோக ராஜ்யத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற அனுபவங்கள், அப்படி தேவ ஆலயத்தின் பிரகாரங்களிலே ஜபத்திலே தரித்திருக்கிறது. அந்த மாதிரி அனுபவங்களில் தெய்வீக காரியங்கள் அதிக நாட்டமுடையவர்களாய் இருந்தால் உங்களை பற்றி கர்த்தர் சொல்ல, உங்களை முதிர் வயதிலும் உங்களை புஷ்டியும் பசுமையுமாக வைப்பேன்,
வைப்பது உங்களுக்காக மாத்திரம் இல்லையா, அவர் உத்தமரந்து இந்த உலகத்திற்கு விளங்க பண்ணுவதற்காக அப்படி வைப்பாராம். அல்லேலூயா. அந்த கண்மலையாகி அவரிடத்துல அநீதியே இல்லை என்று உலகத்துக்கு விளங்க பண்ணுவதற்காக உங்களை முதிர் வயதுல ஆண்டவர் எப்படி வைப்பாரா, புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஓடி ஓடி வருகிற பிள்ளைகள், ஓடி ஓடி வந்து தேவனை ஆராதிக்கிற இவருடைய முதுமை காலங்களிலே கர்த்தரதை கனம் பண்ணுகிறார். கனம் பண்ணி நான் உத்தமர் என்று விளங்கணும். நீங்கள் என் ஆலயத்தில் நாட்டப்பட்டு கனி கொடுத்த விருட்சங்கள் அல்லவா, உங்களை நான் சும்மா விடவேனா, உங்கள் காலை நான் தள்ளாட விடுவேனா, நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி செய்து அதன் மூலம் நான் உத்தமர் என்று உலகம் காணும்படி செய்வேன். அல்லேலூயா. தேவன் ஒரு சவாலா எடுக்கிறார், சவாலா எடுக்கிறார். இளமையிலே பலன் இருக்கின்ற நாட்களிலே ஆலயத்தின் காரியங்களில் அக்கறையோடு, தெய்வீக காரியங்களில் அதிக வாஞ்சையோடு, கூட்டங்கள் ஜபங்கள் ஆராதனைகள் என்று ஓடி ஓடி வருகிறவர்கள், ஜபங்களில் தரித்திருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் குறித்து வைத்து இவர்களை நான் கடைசி காலத்தில் தள்ளாட விடமாட்டேன் என்று சொல்லி ஒரு சவாலாக எடுத்து செய்கிறார். ஆகவே இங்கிருக்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நமக்கு ஓடக்கூடிய சாடக்கூடிய நல்ல கால்கள் எல்லாம் தேவன் தந்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக செய்வோம், கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்கள்ல ஜபத்திலும் தியான வேத தியானத்திலும் வேத பாடங்களிலும் ஆராதனைகளிலும் வந்து நாம் தரித்திருப்போம். அப்பொழுது இதனுடைய பலனை முதிர் வயதிலே கட்டாயம் தேவன் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் ஏசாயாவிற்கு தரிசனத்தை கொண்டு சொல்லும் பொழுது, தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்கி வந்தேன், இனிமேலும் உங்கள் முதிர் வயதிலே இனி உங்களுக்கு நான் இந்த உலகத்திலே வைத்திருக்கிற நாள் அளவும் உங்களை நான் தாங்குவேன், நான் ஏற்கனவே அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. என்ன அருமையான வாக்குத்தத்தங்கள். ஆகவே அன்பானவர்களே, முதியவர்களே, உங்கள் காலை தேவன் தள்ளாட வட்டார். அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனங்களை தயவாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொண்டு இந்த வசனங்களை அறிக்கை செய்யுங்கள், அடிக்கடி வாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் 92:13-16 வரை உள்ள வசனங்கள், 13-15 வரை உள்ள வசனங்கள், ஏசாயா 46:3-4 ஆகிய வசனங்கள், இதெல்லாம் முதியோர்கள் அப்படியே வாசித்து அப்படியே பிடித்துக் கொள்ளணும், அப்படியே பற்றி கொள்ளுங்க. அந்த வசனத்தை இப்படி எழுதியிருக்கிறீங்களே ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே, இப்படி எழுதியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இதை என் வாழ்க்கையில செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி இவைகளை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நமக்காகத்தான் அவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறிடாதவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். இன்னொரு தள்ளாட்டம் என்னன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகின்ற வீழ்ச்சி ஆகிய தள்ளாட்டங்கள், ஜபத்திலே தள்ளாட்டம், விசுவாசத்தில் தள்ளாட்டம், தேவன்பின் ஜீவியத்தில் தள்ளாட்டம், பரிசுத்த வாழ்விலே தள்ளாட்டங்கள். நிக்க முடியலையே, பரிசுத்த வாழ்வில கால் நிக்கல தள்ளாடுது, விசுவாச பாதையில கால் நிக்காம தள்ளாடுது, தேவன்பின் வாழ்க்கையில நிக்க முடியாம தள்ளாடுது என்று சொல்லி நிறைய தள்ளாட்டங்கள் இருக்கின்றன நமக்கு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்விலும் நீ நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கும்படி உன் காலை தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம், வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். இப்படியாக நம்முடைய சர்வபிரகாரமான வாழ்க்கைக்கு தேவன் நல்ல பாதுகாவலை தருகின்றார். அடுத்து இன்னொரு பாதுகாவல், இரண்டாவதாக நான் சொல்ல வருவது 121:8 சொல்லுகின்றது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். 91 சங்கீதம் 11:12 சொல்லுகின்றது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு
போவார். யாத்திரைகளில் பாதுகாவல் விசேஷமாய் ரெண்டு சங்கீதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கு கர்த்தரின் போக்கை ஆசீர்வதி காப்பார், வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார். போக்கிலும் பாதுகாவல், வரும்பொழுதும் பாதுகாவல் என்கிற ஒரு அழகான வாக்கு தத்துவத்தை தேவன் தந்திருக்கிறார். இந்த நாட்கள்ல ரொம்ப சாலை விபத்துகள், பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா போறவங்களே தட்டி போட்டுருக்கார்கள், இடித்து போட்டுகிறார்கள், என்னெல்லாமோ நடக்கிறது பாருங்கள். இவைகளிலே தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் குறித்து வைத்து அடிக்கடி ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். உன் வழிகளில் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம், தெருவில் நடந்தாலும் சரி, தோட்டத்துக்குள்ளே நடந்தாலும் சரி, ஆற்றோரத்தில் நடந்தாலும் சரி, ஆபத்தான இடங்களில் ஒற்றையடி பாதைகளில் நடந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி, கயிறு பாலத்திலே நடக்க வேண்டியது வந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் உன் வழிகளில் எல்லாம் சொல்லுங்களேன். இங்கே செய்தியோடு கூட இருக்கிறீர்களா? ஆமேன். உங்களுக்காக தேவன் எழுதி வைத்த வாக்கு தத்தங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் அதை உள்ளே பதித்தால், இந்த ஒரு வசனம் உள்ள பதிஞ்சா கூட அது ஒரு விசுவாச விஷயமா உள்ளந்து எழும்பிருச்சுன்னா, அதனால அநேக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் சரியாய் புசித்து உள்ளே எடுத்து பலன் கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பல இடங்கள்ல நமக்கு தள்ளாட்டமும் தட்டுமுட்டுகளும் கஷ்டங்களுமா இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் போராட வேண்டும், போராட வேண்டும். இவைகளை எடுத்து நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். நம்ம யாத்திரை புறப்படும் பொழுதே அங்கிருந்து என்ன வந்துடும் சொல்லுங்க? கட்டளை வந்துடும். போ, என் மகன் நாகர்கோயிலுக்கு போறான், கூட போ. என் மகன் குலசேர்த்து போறான், கூட போ. எங்க போனாலும் சரிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் போகும் இடமெல்லாம் நமக்காக நம்மை வழியில் பாதுகாக்கும்படி கீழே எடுத்து எழுதியிருக்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில். அப்ப ஒரு தூதன் இல்ல, அவர்கள். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தூதர்கள் நமக்கு எஸ்காட் மாதிரி பாதுகாவல், முன்னும் பின்னும் சுற்றிலும் பாதுகாவல். எதற்கு? பாதம் கல்லில் இடறக்கூடாதே. பாதம் கல்லில் சொல்லுங்க இடறிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கல்லு கூட தட்டி நாம இடராமல் தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அது உண்மையான வார்த்தை. ஆமென். அவர் சொன்னதுபடி செய்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்கே தேவ தூதர்களின் பாதுகாவலை தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் இங்கே எல்லாவற்றிலையும் ஒரு எச்சரிப்பு பகுதியும் இருக்கிறது அல்லவா? நம்முடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போனால் தேவ தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுப்பாரா? வேற கட்டளை கொடுத்துருவாரு சில சமயம். அதையும் நம்ம கவனமா இருக்கணும். இல்ல, பீலையாம் என்ன பண்ண? அவன் ஆண்டவர் பிரியமில்லாத வழியில போனான். தூதனுக்கு கட்டளை கொடுத்தார், உண்மைதான். என்ன கட்டளை கொடுத்தார்? போய் அவனை நிறுத்துடா, அவனை நெருக்கு, அவனை சொல்லி கரெக்டா வந்து தூதன் நின்று என்ன செய்தான்? பிளாக் பண்ணான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொந்த இஷ்டத்துக்கு தவறான வழிகளை தெரிந்து கொண்டு இங்க தூதர்கள் பாதுகாக்கணும்னு சொன்னா எந்த தூதர்கள் வருவார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களை, நம்முடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தர் பிரியமான வழிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நிச்சயம் நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தர் என்ன தருவார்? பாதுகாவல் தருவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, போக்கிலும் வரத்திலும் தூதர்களை கொண்டு பாதுகாவல். முதலாவது அவருடைய சட்டைகளின் மறைவினால் வருகிற பாதுகாவல் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு, அதே போல அவருடைய தூதர்களால் வருகிற பாதுகாவல் நம்முடைய யாத்திரைகள், நம்முடைய போக்கு வரத்துகள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றுக்கும் அழகான பாதுகாவல். இதையெல்லாம் நீங்க தயவு செய்து இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இவைகள்லாம் சின்ன பால பாடம் என்று சொல்றது மாதிரி உள்ள பாடங்கள் தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதனுடைய கனிகளை புசிக்காம இருக்கிறோமே, அதை திரும்ப எடுத்து ஒன்று கூட அவைகளை நாம் சுவைத்து அதை ஜீரணித்து அதனால் வருகிற பலத்தினால் தேவ பாதுகாவலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். வர வர உலகம் ரொம்ப ஆபத்து நிறைந்ததாய் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்து, இந்த வசனங்களை சமயம் எடுத்து வாசித்து, அதை மனப்பாடம் செய்து, அதை தொடர்ந்து நீங்கள் அறிக்கை பண்ண தொடங்குங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 121 சங்கீதம் 7 வசனத்திலே நாம் பார்த்தோம். 2 பகுதி,
அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவையும் இவ்வளவு நேரம் சரீர பிரகாரமான பாதுகாவலை சொன்னேன், அவர் நம்முடைய ஆத்துமாவையும் என்ன செய்வாராம்? உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். சில வேளை நாம் பயப்படலாம், நம்ம ஆத்மா ஆண்டு சமூகத்துல வெற்றியாய் போகுமா, என் ஆத்மீக ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றியா இருக்குமா என்றெல்லாம் சொல்லி பயப்படுகிற சில சந்தேகப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது, கர்த்தர் உன் ஆத்துமாவை என்ன செய்வார்? சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆத்துமாவை நிச்சயம் காப்பார், அதுல சந்தேகமே இல்லை. 91 சங்கீதம் 13 வசனம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஆத்துமாவை பட்சிக்க வருகிற சிங்கங்கள் வலு சர்ப்பங்கள் இந்த உலகத்திலே உண்டு. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறார் என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கர பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சிங்கங்களும் இந்த வலு சர்ப்பமும் நம்முடைய ஆத்துமாவை கொள்ளை கொண்டு போகும்படி அவைகள் வழியிலே கிடக்கின்றன, வழியிலே பதுங்கி கிடக்கின்றன. சிங்கம் ஒழித்து பதுங்கி இருக்கும், திடீரென்று பாய்ந்து வந்து தாக்குகிற சிங்கம் வலு சர்ப்பம் அப்படியே படுத்து கிடக்கிறது, என்னமோ கிடக்கிறது நினைப்பார்கள், கிட்ட போகும் பொழுது பயங்கரமாக தாக்கி விடுகிற விழுங்கி போடுகிற வலு சர்ப்பங்கள். இந்த சிங்கங்களையும் வலு சர்ப்பங்களையும் நீ மிதித்து போடுவாய் என்பது கர்த்தர் தந்த வாக்கு தத்துவம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற கர்ச்சிக்கிற சிங்கங்கள் வஞ்சிக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இவைகளை நான் மிதித்து போடுவேன். காரணம், அவர் என் ஆத்துமாவை காப்பார். பிரைஸ் தி லார்ட். பயப்படக்கூடாது, என்னால நிக்க முடியாது, என்னால ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியாது, பயங்கர போராட்டமா இருக்குது, இந்த கர்ச்சிப்பு பயங்கரமா இருக்குது, இந்த வலு சர்ப்பம் ரொம்ப பயங்கரமான வலு சர்ப்பம், நான் எப்படி நிக்க முடியும்? அப்படி பயத்திற்கு இடம் கொடுத்தால் தோல்விதான் வரும். ஆனால் அந்த மாதிரி போராட்ட நேரங்களிலே நீங்கள் வசனத்திற்கு இடம் கொடுங்கள். வசனத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் என் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. அவர் என்னை ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த சிங்கத்துக்கு என் ஆத்துமாவை காப்பார். நான் இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தை மிதித்து முன் செல்வேன். அல்லேலூயா. இந்த வலு சொற்பம் என்னை வஞ்சிக்க முடியாது. கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே பலன் கொண்டு ஆத்மீக வாழ்விலும் ஆவிக்குரிய பாதையிலும் தளர்ந்து போகாமல் முன் செல்ல வேண்டும். ஒருவேளை சில நாட்களாக நீங்கள் நினைத்த அளவுக்கு ஜெபிக்க முடியவில்லையா இருக்கலாம், நீங்கள் நினைத்த அளவுக்கு வசனம் வாசிப்பதில் இல்லாமல் கொஞ்சம் குறைபட்டு காணப்படலாம், கொஞ்சம் சோர்வுகள் இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்கள் உங்களுக்குள் வந்திருக்கலாம், அது உங்களுக்கே தெரிகிறது. ஆனால் ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி தத்தளிக்கிறீர்கள். இதுதான் பிசாசனுடைய பல்வேறு விதமான போராட்டங்கள், அவனுடைய கர்ச்சனைகள், அவனுடைய வலு சர்ப்பத்தினுடைய வஞ்சகங்கள். இவைகளில் நிற்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும், அவர் என் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. இந்த போராட்டங்கள் ஒன்றும் என்னை என் ஆவிக்குரிய ஜீவியத்தை அசைக்க முடியாது. நான் இவைகளையும் மிதித்து போட்டு இன்னும் முன்னே கடந்து செல்ல போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆத்துமாவை காக்கிறார். அதுக்கு இன்னொரு வசனம், 91 சங்கீதம் 4 வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா. ஆத்மா பாதுகாக்கப்படணும்னா எதனால பாதுகாக்கப்படும்? சத்தியம் என்ற பரிசை, சத்தியம் என்ற கேடகம், இதை வைத்து. அப்ப முதலாவது நாம் தேவ சட்டைகளின் பாதுகாவலை பார்த்தோம், இரண்டாவது தேவ தூதர்களின் பாதுகாவல், மூன்றாவது தேவ சத்தியத்தின் பாதுகாவல். அல்லேலூயா. தேவ சத்தியத்தினாலே அவர் என் ஆத்துமாவை காப்பார். அதனாலதான் பைபிள் ஒழுங்கா வாசிக்கணும், பைபிளில் இருக்கிற வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும், இது போல சில முக்கிய வசனங்களை படித்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும், அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி வசனமாகிய சத்தியத்தை நாம் எவ்வளவு உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறோமோ அந்த சத்தியமே ஒரு கேடகமா மாறிடுது. ஒரு முன்னேறந்து தாக்குகிறவைகளை எதிர்கொண்டு பாதுகாக்கிற ஆயுதமாக சத்தியமே மாறிவிடுகிறது. எனவே தேவன் விளம்பி இருக்கிற சத்தியம், அந்த சத்தியத்தை பைபிள் வாசிக்கிறதன் மூலம், கொஞ்சம் தியானித்து சில வசனங்களை படிக்கிறதன் மூலம், மனப்பாடம் செய்வது, தியானம் பண்ணுவது, அதோட அர்த்தத்தை ஆவியானுடைய உதவியோடு அறிந்து கொள்வது, பிரசங்கங்களை கவனமாய் கேட்பது, பிரசங்க நேரங்களிலே வேற்று சிந்தையாய் இருக்கக்கூடாது,
பிரசங்க நேரங்களில் தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரசங்க நேரத்தில் பிள்ளைகளோடு விளையாடக் கூடாது. பிள்ளைகளை கர்த்தர் தந்தது ஆசீர்வாதம். ஆனால் தேவ வார்த்தை நமக்கு கிடைப்பது மகாபெரிய ஆசீர்வாதம். ஆனால் எந்த கூட்டத்தில் சென்றாலும் பிள்ளைகளை வைத்து விளையாடுவது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பேக் எல்லாம் கொண்டு வந்து அதுகளை விளையாட விட்டுட்டு அதை வேடிக்கை பார்க்கறது இந்த மாதிரி வைக்க கூடாது. பிள்ளைகள் பேக் கொண்டு வரது தவறில்லை, சாப்பிடறது கொடுக்கறது கொண்டு வரீங்க, அதை நான் சொல்லலை. உங்களுடைய கவனம் அங்கே போகக்கூடாது. வசனத்தை கேட்க வேண்டும். வசனம் உள்ள போக போக நமக்கு அது ஒரு புது பலன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே. ஹல்லேலூயா. எந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணட்டும், பிரசங்கியாரை அல்ல நாம் பார்க்க வேண்டியது, அவருக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை எனக்கு வருகிறதா, எனக்காக எந்த வார்த்தை வருகிறது, அதுக்கு கவனமா இருந்து அதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படி பிரசங்கம், வேத பாடங்கள் இவைகளை அப்படியே கிரகித்து உள்ள எடுக்கணும். ஆசையோடு அதை புரிந்து கொண்டு உள்ள எடுக்கும் பொழுது அந்த கேட்கிறது உள்ள பதிஞ்சுன்னா அது ஒரு பெரிய வெற்றியாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பாடம் படிக்கிறாங்க ஸ்கூல்ல, நிறைய லீவ் போடுகிற பிள்ளைகள் எவ்வளவு தரமசாலிகளா இருந்தாலும் பிறகு அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் இல்லாட்டா கஷ்டம். என்ன கோச்சிங் நடந்தாலும் அந்த ஸ்கூல்ல அவங்க அதுக்குள்ள வகையில அந்த பாடத்தை எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் விளக்கி சொல்றாங்களே, அதை அந்த பிள்ளை அப்படியே கேட்டுருச்சுன்னா 50% அங்க என்ன செஞ்சிருது, அழகா பதிஞ்சிருது. அதை விட்டுட்டு அந்த டைம் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளை எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணா கூட அது கிளாஸ் தான் அட்டன் பண்ணிச்சே தவிர பாடத்தை, அந்த லெக்சரை, அந்த சொல்லி கொடுக்கறத அந்த பிள்ளை என்ன செய்யல, அட்டன் பண்ணல, எடுக்கல. அது அதுக்கு பயங்கர பாதிப்பு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அது போலதான் பிரசங்கம், வேதபாடம் சொல்லும் பொழுது அதை கவனிக்கிறது உள்ள போயிடுது, காது வழியா வந்து உள்ளத்துக்கு போயிடுது, உள்ளத்துல பதிந்துருது. அது 50% வெற்றி. பிறகு அதை கொஞ்சம் தியானித்து பார்ப்பது அடுத்த 50% மாபெரும் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. சிலர் அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க, அதை திரும்ப கொஞ்சம் இந்த வாரத்துல யோசித்து அன்னைக்கு ஆண்டவர் எங்க ஊழியக்காரன் மூலம் இப்படி ஒரு வார்த்தையை பேசினாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கிறது, இது என்ன விஷயமாக்கும் அப்படி சொல்லி இந்த வசனத்தையும் அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு அப்படி தொடர்பு படுத்தியாச்சுன்னா அதுலதான் தேவனுடைய சத்தியம் தெளிவா நமக்கு புரிய வரும். அல்லேலூயா. அது நமக்கு பிரயோஜனமும் ஆகும். ஏன்னா நம்ம அதுல ஒத்து பார்க்கும் பொழுதுதான் நாம் கற்றது நம்முடைய அனுபவத்துக்குள்ள நாம் என்ன செய்யறோம், கொண்டு வருகிறோம். இப்படி நீங்கள் வசனங்களுக்கு நீங்க செவி கொடுக்கும் போது சத்தியம் வருகிறது. அந்த சத்தியம் பெரிய ஒரு கேடகம். சாத்தான் அம்புகளை எய்யும் பொழுது, வேடன் அம்புகளை எய்யும் பொழுது இந்த சத்தியம் நம்ம அசையாம பாதுகாவலாய் நிக்க வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மூன்றாவது காரியம் தேவ சத்தியம். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:7 வாசிங்க. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் என்பது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு எதனால் வருகிறதுனா தேவ சமாதானத்தினால வரக்கூடிய பாதுகாப்பு. தேவ சட்டைகளால், தேவ தூதர்களால், தேவ சத்தியத்தால் இப்பொழுது என்னது சொல்லுங்க, தேவ சமாதானம். தேவ சமாதானம் என்பது அது இயேசு தருவது. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னாரே, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சமாதானத்தை நமக்குள் தருகிறார் பாருங்க. அந்த சமாதானம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலின் ஆயுதமா இருக்கிறது. எதுக்கு பாதுகாவல்? நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய இருதயத்துக்கு. அது பயங்கர பாதுகாவல். ஏன்னா இந்த இருதயம் சிந்தை என்பது தானே நம்முடைய முக்கியமான காரியம். அதை சாத்தான் கையில் எடுத்துட்டான்னா முழு வாழ்க்கையும் கையில் எடுத்துட்டான்னு அர்த்தம். நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமா அவன் கையில் எடுத்துட்டான்னு சொன்னா அந்த சிந்தனை தான் மனுஷனை நடத்துறது. சிந்தனையில தான் எல்லாமே உருவாகிறது. அப்ப இந்த சிந்தனையை அவன் கை வச்சுட்டான், அவன் கையில எடுத்துட்டான்னா மனுஷ வாழ்க்கை அவன் கண்ட்ரோல்ல போயாச்சுன்னு அர்த்தம். சிந்தனை வாழ்க்கையில் ஜெயம், இருதயத்தில் அதுல ஜெயம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய அந்த அந்த வெரி இன்னர் சீட் ஆகிய அந்த இருதயம், அதிலே நமக்கு ஜெயம் எடுக்க வேண்டும். அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. கவலைக்கு இடம் கொடுத்தாதான் தேவ சமாதானம் எடுபடுது, பிசாசு கை வைக்கிறான். கவலை, வீண் கவலை என்பதை தெய்வ மக்கள் கம்ப்ளீட்டா ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால், முறுமுறுப்புடன் கூடிய ஜபத்தினால் அல்ல, என்ன ஜபத்தினாலே சொல்லுங்க, ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினால், ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ மறைக்காதீங்க,
ஒன்று கவலைப்படாதீங்க, ரெண்டு தேவனுக்கு எதையும் மறைக்காதீங்க. இந்த ரெண்டு காரியத்தையும் செய்தா சமாதானம் கெட்டுரும். தேவன் தர்ற சமாதானம் அது கெட்டுருச்சுன்னா உள்ள நுழைஞ்சிருவான். இந்த வசனத்தில் ஆங்கிலத்திலே அதற்கு ஒரு விசேஷமான அர்த்தமாக்கும். இந்த பாதுகாவலுக்கு கேரிசனிங், கேரிசனிங்னு சொன்னா என்ன தெரியுமா, ஒரு ஒரு நான் இங்க நிக்கிறேன், திடீரென்று என்னை தாக்க யாரோ வந்து விட்டார்கள், உடனே என்னோடு நிக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை சுத்தி வளையமா நின்றுட்டாங்க. சுத்தி வளையமா நினைக்கிற இது பேர் தான் என்னது, கேரிசன் பண்றது. அப்படியே அப்படி வரிசை எல்லாரும் சேர்ந்து நின்று பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு, இதுதான் பட்டாளத்திலே நடக்கிறது போல ஒரு பாதுகாப்பு. இந்த விஐபிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஆட்கள் மேடையில பேசினாலும் பின்னால அங்கங்கே சுத்தி துப்பாக்கி எடுத்துட்டு அங்கங்கே இப்படியே நிப்பாங்க. ஒருத்தர் அவங்க எல்லாம் என்ன செய்ய, இவரை கேரிசன் பண்ணி நிக்கிறான், ஒரு சின்ன அசைவு வித்தியாசம்னா உடனே அப்படி வந்து சூழ்ந்துருவாங்க, சூழ்ந்து அவரை கேரிசன் பண்ணி அவரை என்ன செய்திருவாங்க, பாதுகாத்துறோம். இதே மாதிரி தேவ சமாதானம் என்பது நம்முடைய இந்த சிந்தையையும் இருதயத்தையும் கேரிசன் பண்ணி நிக்குதான், ஃபுல்லா கோட்டை மாதிரி நிக்குதுன்னு வச்சுங்க, கோட்டை மாதிரி. அத வேலி, நம்ம ஒரு வேலியை சொன்னா தெரியும், ஒவ்வொரு குச்சி நாட்டுன வேலின்னு வச்சுங்க, அப்படி நிக்குது. இதுல டிஸ்டர்பன்ஸ் உண்டாயிட்டென்றால் அந்த வேலி கொஞ்சம் பிரிஞ்சு அப்படி அப்படி போச்சுன்னா உள்ள யார் வந்துருவா, சத்ரு வந்துருவா. அப்போ கவலைப்பட்டால் இந்த தேவ சமாதானம் என்ற அழகான இந்த சுற்றி அழகா பிடித்து நிக்கிற அந்த வேலி டிஸ்டர்ப் ஆகும், அங்க திறப்பு காணும். திறப்பு கண்ட உடனே யார் உள்ள வருவா, சாத்தா உள்ள வந்துருவா, கவலையினால். இன்னொன்னு, தேவனுக்கு சொல்ல வேண்டியதை தெரியப்படுத்தாம மறைப்பதினால். இந்த ரெண்டு காரணத்தினாலே நல்ல விசுவாசிகள் கூட சிந்தைகள் சாத்தானு கையில போறதுக்கு வழி வைத்து கொடுத்து விடுகிறார்கள். பாவத்தை குறித்து கவனமாயிருப்பார்கள், ஆனால் பாரத்தை குறித்து கவலையை குறித்து உதாசீனமாயிருப்பார்கள். பாவத்தில் விழாதவர்கள் ஆனால் இந்த பாரத்தினால் அமிழ்ந்து போகிறார்கள், வீண் கவலையினால் தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறார்கள், ஆவிக்குரிய பிரகாசத்தை இழக்கிறார்கள். எனவே தேவன் தந்த தேவ சமாதானம் எவ்விதத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வேலி பாதுகாவலா இருக்கணும், அந்த வேலிக்கு ஒரு பிரிவு வரக்கூடாது, ஒரு ஒரு ஓட்டை காணக்கூடாது, ஒரு இடைவெளி அங்கே வர இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் நம்ம எதை பேசினாலும் எதை செய்தாலும் உள்ளே தேவ சமாதானத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, ஆவியில் கலக்கம், ஒரு சமாதான கேடு உள்ள உண்டானா உடனே டக்குன்னு அந்த இடத்துல நிறுத்த பழகணும். இந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆபத்து தான் போல இருக்கு, நாம இப்படி பேசுறது சரியில்லை போல இருக்கு, அல்ல இந்த இடத்துக்கு வந்தது சரியில்லை போல இருக்கு, இது தேவனுக்கு பிரியம் இல்லை போல இருக்கு, நமக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கலக்கம் வருது என்று சொல்லி உடனே கவனிச்சு சின்ன பிரிவுகள் வரும்பொழுது சின்ன கட்டு போட்டு சரி பண்ணிடலாம். மொத்தம் உடஞ்சு விழுந்துருச்சுன்னா புது காம்பவுண்ட் தானே கெட்டணும். ஆனபடினாலே தேவ சமாதானம் என்பது மிக விலை இறப்பெற்ற பொக்கிஷம், உலகம் தரக்கூடாத பொக்கிஷம், தேவன் தம்மை விசுவாசித்து தமக்குள் வந்த பிள்ளைகளுக்கு தந்த பொக்கிஷம். அல்லேலூயா. இந்த தேவ சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள், அந்த தேவ சமாதானம் உங்களை காத்து கொள்ளும். ஆமென். நீங்க தேவ சமாதானத்தை சும்மா விட்டுறக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாட்ச்மேனுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுத்தா அவனுக்கு செய்ய வேண்டிய செய்தா அவன் கரெக்டா நிப்பான், அவன் கரெக்டா நின்னா நமக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி தேவ சமாதானம் என்கிற வாட்ச்மேனுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும், அதை இழந்துடக்கூடாது. அந்த வாட்ச்மேனை இழந்துடக்கூடாது. அவனை இழக்காம இருந்தோம்னா அவன் ஸ்ட்ராங்கா நிப்பான், அவன் நிற்கும் பொழுது நம்முடைய சிந்தைக்கு பாதுகாவல். அல்லேலூயா. வேற யாராலும் சிந்தைய பாதுகாக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் படிச்ச திறமைசாலிகளா இருந்தாலும், எவ்வளவு நாங்க இதுல இருக்கிறோம், ரொம்ப என்ன செல்ஃப் வில்லா அந்த மனோ இதுல எல்லாம் நாங்க இருக்கிறோம்னு சொன்னாலும், எந்த யோகாவும் அதுக்கு மிஞ்சின எல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தாலும், பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாலும் பாருங்க, இந்த சிந்தையை காக்க ஒருத்தரால் முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். அவர் தமது சமாதானம் என்கிற தேவ சமாதானத்தை தந்து நம்முடைய சிந்தைகளை காக்கிறார். அல்லேலூயா. சிந்தையில் ஜெயமெடுத்தவன் தான் வாழ்க்கையில் ஜெயமெடுத்தவன். பட்டணத்தை பிடித்து அடக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனசை அடக்கணும் யாருக்கு முடியும், எதிரி அடக்குவார்கள், பட்டணத்தை பிடிப்பார்கள், பெரிய காரியம் செய்வார்கள். இன்னைக்கு மனுஷன் எங்கெல்லாம் போயிட்டான் பாத்தீங்களா, மலையில மலை உச்சிகளை எல்லாம் அடக்கி ஆண்டுட்டான். சமீபத்துல கூட பெரிய வெற்றி பெற்றதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி கூட என்ன பண்ணிட்டாங்க, எவரெஸ்ட்ல போயிட்டாங்கன்னு சொல்லி கடலின் ஆழத்தை எல்லாம் அளந்து பார்த்துட்டான். அங்கெல்லாம் போய் அவன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து பார்க்கறான். எங்கும் போயிட்டான், சந்திரனுக்கு போயிட்டான், இப்ப வேற கிரகங்களுக்கு போறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் அடக்கி ஆடலான்னு பாக்குறான். ஆனா இங்க இருக்கிற ஒரு சிந்தையை அவனால் என்ன செய்ய முடியாது,
அடக்கவே முடியாது. இங்க பிடிச்சா அங்க போடுது, அங்க பிடிச்சா இங்க போகுது, எங்க போகுது எங்க வருதுன்னு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ஆனால் அதை பாதுகாக்க தேவ சமாதானம். ஹல்லேலூயா. எனவே இந்த தேவ சமாதானம் என்கிற அழகான பாதுகாவல் நம்ம சிந்தைக்கு இருக்கிறது. அது பாதுகாக்கும். அசுத்த சிந்தை வந்து மோதும் போது, பழிவாங்கும் சிந்தை வந்து மோதும் போது, மாம்சத்துக்கு எதுவான சிந்தைகள் வந்து மோதும் பொழுது, அந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம தெய்வீக சிந்தை, ஆவியின் சிந்தை நமக்குள் உண்டாயிருப்பதற்காக இந்த தேவ சமாதானம் கோட்டை போல நின்று நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானத்தை இழந்தாச்சுன்னா சும்மா போறதும் வாரதும் உள்ள நுழைஞ்சிடும். எல்லா சிந்தையும் உள்ள வந்துடும். கெட்ட சிந்தை அவ்வளோ உள்ள வந்துடும். ஒரு கண்ட்ரோல் இருக்காது. உள்ள வந்து சாடியாச்சுன்னா என்ன பண்றது? இந்த தண்ணி சுத்தி நிக்கிறது. நம்ம லேசா கதவை திறந்தா உள்ள என்ன செஞ்சிருது? ரொம்பன்னு வந்துருது பாருங்க. அது மாதிரி அதை ஒண்ணுமே அடக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சுத்தி நெருங்கி நிற்கிற இந்த பாரம், பாவம் ஒன்று பாரம் ஒன்று ரெண்டு சுத்தி நெருங்கினே எப்போ உள்ள வரலாம் நிக்கிறது, அதை பாதுகா அதிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறது தேவ சமாதானம். முக்கியப்படுத்தி திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவ சமாதானத்தோடு வாழுங்கள். தேவ சமாதானத்தை இழந்து விடாதிருங்கள். எதையாகிலும் மறைத்தீர்களானால் அந்த இடத்துல தேவ சமாதானத்துல ஓட்ட விழுதுன்னு அர்த்தம். மறைக்காதிருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எதையும் தேவனுக்கு மறைக்காமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தெரியப்படுத்துங்க. அது பாவம், மறைக்கக்கூடாது. இது பாரம், பாரத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. ரெண்டையும் மறைத்து வைத்தால் ஆபத்தை தான் உண்டாக்கும். எனவே தேவ சமாதானம். இனி ஐந்தாவதாக யோவான் 10:28-29 வாசியுங்கள். யோவான் 10:28-29. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ஆடுகள், அவருடைய ஆடுகளை பற்றி அவர் சொல்லுகிறார். ஆடுகளை எப்படி பாதுகாக்கிறேன்? என் கரத்தினால் பாதுகாக்கிறேன். என் கைகளிலிருந்து அதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. சொல்லுங்க, பறித்து கொள்ள முடியாது. என் பிதா என்னிலும் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்ப என் ஆடுகள் என் கைகளில் இருக்கிறது, என் ஆடுகள் என் பிதாவின் கைகளில் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருடைய கைகளில் இருந்து என் ஆடுகளில் ஒன்றையாகிலும் ஒருவனாகிலும் பறித்து கொள்ள சொல்லுங்களேன், முடியவே முடியாது. அப்ப இது தேவ கரத்தின் பாதுகாவல். என்ன பாதுகாவல் இது? தேவ கரம், தேவ கரம், தேவனுடைய கையில் இருக்கிறது. அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார், அவருடைய கையில் இருக்கிறது. அங்கிருந்து ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. என் நாடுகளில் ஒன்றும் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. என் நாடுகளில் ஒன்றும் கெட்டு போவது இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய மந்தைக்குள் வந்தடைந்த ஆடுகள். அப்படிதானே நம்ம எல்லாரும் ஆடுகள் தானே? அல்லேலூயா ஸ்தோத்ரம். நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டியாக எங்கேயோ கிடந்தோம். முள்ளுல சிக்கி கிடந்த நம்மை மேய்ப்பன் வந்து தூக்கி எடுத்துக்கொண்டு மந்தைக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கீழே இருக்கிறோம், கைக்குள்ள இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். இந்த ஆடுகளை ஒரு ஓனாயோ ஒரு சிங்கமோ அடிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறோம், தொடவே முடியாது, தொடவே முடியாது. தாவீது அவன் கைக்குள்ளான ஆடுகளுக்கு எவ்வளவு உத்தரவாதம் பண்ணான். சிங்கம் வந்து பிடிக்கும் பொழுதும் கரடி வந்து பிடிக்கும் பொழுதும் போய் அடித்து காப்பாற்றி கொண்டு வந்தான். அதை விட என் தேவன் எவ்வளவு வல்லவர். ஹல்லேலூயா. என் இயேசு எவ்வளவு வல்லவர். அவர் நம்மை காப்பாற்றுவதற்காய் தம்மையே சிலுவையிலே ஈந்தளித்தவர். அவர் சொல்லுகிறார், என் கையில இருந்து ஒருத்தனும் பறித்து கொள்ள முடியாது. என் ஆடுகள், என் ஆடுகள், என் ஆடுகள். ஆகவே நாம் கர்த்தருடைய ஆடுகளாய் இருப்போம். பெரிய பாதுகாவல் இருக்கிறது. அவருடைய ஆடுகள் அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய பிதாவின் கையில் இருக்கிறது. நம்மை அங்கிருந்து பறித்து கொள்ள ஒரு பிசாசுக்கும் முடியாது, உலகத்துக்கும் முடியாது, மாம்சத்துக்கும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொன்னு வாசிப்போம். யோவான் 6, யோவான் 17:11-12 வாசியுங்கள். நான் உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே,
நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை இயேசு சொல்லுகிறார் பிதாவே இவர்களை இவர்களை சொல்லும்பொழுது எல்லாரே அந்த அதிகாரத்திலே நமக்காகவும் அவர் ஜெபமணி இருக்கிறார் இவர்கள் சொல்லுவதை கேட்டு என்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார் இரவே இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி ஒரு மனம் அந்த ஒரு மனதுக்காக ஜெபிக்கிறார் ஒரு மனதிலே காத்துக்கொள்ளும் எப்படி காத்துக்கொள்ளும் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அல்லேலூயா அப்ப இது இந்த பாதுகாவல் எங்க இருந்து வருகிறது தேவனுடைய நாமத்தினாலே வருகிற பாதுகாவல் இந்த பாதுகாவல் எதற்கு ஒரு மனதுக்கு பாதுகாவல் எப்படி நம்முடைய சிந்தைக்கு பாதுகாவல் உண்டாயிற்றோ நம்முடைய தனி ஆத்மாவுக்கு பாதுகாவலோ ஒரு ஆடு என்று சொல்லும் பொழுது அவருக்குள்ளாய் இருக்கிற ஒரு ஆத்மா நாம் நம்முடைய வாழ்க்கை அதுக்கு பாதுகாவலோ அதே போல இங்கே ஒட்டுமொத்தமான சபை மந்தை அதனுடைய ஒரு மனம் அதற்கும் அவருடைய நாமத்தினாலே என்ன செய்வாராம் பாதுகாப்பாராம் அல்லேலூயா இயேசு சொல்றார் நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உமது நாமத்தினாலே நான் பாதுகாத்து வந்தேன் கேட்டின் மகன் ஒருத்தன் தான் கெட்டு போனான் யூதாஸ் காரியோத்து அவனை அல்லாமல் நீர் தந்தவர்களில் ஒருவனையும் நான் என்ன செய்யல இழந்து போல் அவன் கேட்டின் மகன் அவன் கேட்டுக்கு இடம் கொடுத்தவன் அவன் தான் கெட்டு போனானே தவிர நான் அவனை இழந்து போகவில்லை என்பதை இயேசு தெளிவாக சொன்னார் சொல்லிவிட்டு சொல்றார் இங்கே நான் உலகத்துல இருக்கும் பொழுது உமது நாமத்தினாலே நான் இவர்களெல்லாம் காத்து வந்தேன் அப்பா இப்பொழுது உம்மிடத்தில் வருகிறேன் நீர் உமது நாமத்தினாலே இவர்களை என்ன செய்யும் ஒரு மனதில் நாம் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அதுபோல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி இவர்களை உமது நாமத்தினாலே என்ன செய்து கொள்ளும் காத்து கொள்ளும் அல்லேலூயா சபையின் ஒரு மனதை தேவன் பாதுகாக்கிறார் ஊழியங்களின் ஒரு மனதை தேவன் பாதுகாக்கிறார் ஒரு குடும்பத்துக்குள் நாலு பேர் ஐந்து பேர் இருக்கிறீர்களே உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற ஒரு மனதை தேவன் பாதுகாக்கிறார் அல்லேலூயா பிள்ளைகள் ஒத்துக்கொத்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பெற்றோரே அல்லது ஒத்துக்கொத்து சகோதர சகோதரிகளுக்குள் ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லையே அன்பில்லையே தொட்டதுக்கும் பிடித்ததுக்கும் வருத்தங்களும் வித்தியாசமான பேச்சுகளும் வருகிறது என்று வேதனையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவன் தம்முடைய நாமத்தினாலே நம்மை ஒரு மனமாய் காக்கிறவர் அல்லேலூயா குடும்பத்துல இந்த வசனம் பொருந்தும் சபைக்கு பொருந்தும் நம்ம கொஞ்சம் பேரா சேர்ந்து ஒரு ஊழியத்தை செய்யறோமா அந்த குழுவுக்கு இது பொருந்தும் நாம் எங்கே இயேசுவின் நாமத்தினால் ஒன்று கூடுகிறோமோ அங்கே ஒரு மனதை தேவன் பிதாவானவர் தம்முடைய நாமத்தினாலே காக்கிறார் அதுக்காக இயேசு ஜோம் பண்ணார் நல்லா பாருங்க சில வேளை சகோதரங்க நாலு பேர் இருக்கிறாங்க வச்சுங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டங்கள் அவர் செய்யறது இவரு பிடிக்கல இவர் பேசுனது அவருக்கு பிடிக்கல கஷ்டங்கள் ஆனா வெளியே சண்டை போட மாட்டாங்க கஷ்டம் இருக்கு மனசுல ஒருவேளை மன்னிக்க கூட முடியலன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு இதுல சொல்றேன் மன்னிக்கவும் முடியல உள்ளத்துல பாரமா இருக்கு கஷ்டமா இருக்கு ஆனாலும் சண்டை போட மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா பேரை கெடுக்க கூடாது எதனால சொல்லுங்க நீங்க அப்படி செய்ய மாட்டீங்களா நம்ம போய் சண்டை போட்டா என்ன சொல்லலாம் இன்னா இருக்க பிள்ளைகளை அடி பிடிச்சிட்டு கிடக்கானுங்க இன்னும் இருக்க பிள்ளைங்க தெருவில் நின்று பேசுகிறானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தேன் அப்போ எங்கள் அப்பா பேரை நான் என்ன செய்திடக்கூடாது கெடுத்துடக்கூடாது அப்பாவின் நாமத்து நிமித்தம் இங்கே என்ன வருது ஒரு மனம் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அப்பாவுக்கு பேர்னால என்ன வருதுங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் ஆமாம் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பார்வோனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவங்க நாலு தாய்மார் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும்ல நாலு தாய்மார் இல்லையா யாக்கோபுக்கு நாலு மனைவிகள் ரெண்டு மனைவி ரெண்டு மறுமனை ஆட்டிகள் நாலு தாய்மார் பெற்ற பிள்ளைகள் பார்வோனுக்கு முன்னால் நிற்கிறார் அங்க போய் சொல்றாங்க நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பன் பிள்ளைகள் அழகா நெஞ்ச நிமித்தி சொன்னான் நாலு தாய்மார் பெற்ற பிள்ளைன்னு சொல்லவே இல்லை என்ன சொன்னான் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பன் பிள்ளைகள் அப்ப பாருங்க அவங்க அப்பா நாமத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொண்டு வந்துட்டாங்க எங்க அப்பா நாலு கல்யாணம் பண்ணார் நான் சொல்லிட்டு அழகா சொன்னாங்க எங்க நாங்கெல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளைகள் அதான் அவனுக்குள்ள என்ன இருந்தாலும் நாலு தாய்மார் பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் அந்த அப்பா நாமத்துல என்ன வருது ஒரு மனம் இது மாதிரி உலக பிரகாரமா கூட அநேகர் செய்கிறது உண்டு சரி நமக்குள்ள வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் அப்பா நாமம் என்ன ஆகும் அப்படிதான் ஆபிரகாம் லோத்துக்குள்ள பிரச்சனை வந்தது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மந்தை மேய்ப்பருக்குள்ள சண்டை வந்த உடனே ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொன்னான் பா
நாமக்குள்ள சண்டை வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா. நாம் யாரு? நாம சகோதரர்கள். நாம் என்ன செய்ய வேண்டாம்? சண்டை பண்ண வேண்டாம்னு சொன்னான். இப்ப பாத்தீங்களா, அந்த ஒரு ஒரு மனதின் காரியம் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வெளியே சுற்றி கொண்டிருந்த பொழுது எகிப்தியன் இஸ்ரவேலனை தாக்கினதை பார்த்தான். எகிப்தியனுக்கு முடிவு கட்டி விட்டான். அடுத்த நாள் எபிரேயனும் எபிரேயனும் அடித்துக் கொள்ளுகிறத பார்க்கிறான். ஏய், நீங்க அடித்துக் கொள்ளக்கூடாது, நீங்க சகோதரர்கள் என்று சொன்னான். அப்ப பாருங்க, அந்த ஒரு மனம், ஒரு மனம். நாம் யார்? நாம் அந்த தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எழுத்தின்படியும் உங்க அப்பா அம்மாருக்கு கனம் கொடுங்க. உங்க அப்பா அம்மார் உலகத்துல இருந்தாலும் மரித்து போயிருந்தாலும் அவருடைய பேரை காப்பாற்றவாவது நீங்க சகோதரங்களுக்குள்ள எப்படி இருங்க? ஒரு மனமா சந்தோஷமா இருங்க. அடுத்தபடி நம்முடைய பரமபிதா நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அல்லேலூயா. இவன் எல்லாம் கிறிஸ்தவனா மாறி மாறி சண்டை போட்டு கிடக்கிறான். இப்படி உலகம் பேசுறதுக்கு நாம வைக்க கூடா. உன் பெந்தவசுக்காரனா? பெந்தவசு கோயில போய் பயங்கரமா ஆவில நிரம்பி துள்ளிட்டு வாரா. இங்க வந்து ஒரே சண்டை வீட்டுல. அப்பா நாமம் தூசிக்கப்படுது. அப்பா நாமம் தூசிக்கப்படுது. அதனாலதான் இயேசு ஜெபித்தார், அப்பா உங்க நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை என்ன செய்துடுங்க, காத்துக்கிடுங்க. நான் இருக்கும் போதே யார் பெரியவன் சண்டை பண்றான், ஒருத்தன் யார் பெரியவன், யார் வலது பக்கத்துல இருக்கணும், இடது பக்கத்துல இருக்கணும், பதவி சண்டை இதுதான் வருது. அதனால அப்பா நான் இவங்களை விட்டு விட்டு உம்மிடத்தில் வருகிறேன், நீர் உமது நாமத்தினாலே என்ன செய்து கொள்ளும், காத்துக்கொள்ளும். ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு மனம் முக்கியம், சபையின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு மனம் முக்கியம். எந்த ஒரு ஊழியத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தனி மனித திறமை அல்ல முக்கியம், எல்லாரும் சேர்ந்த ஒரு மனம் தான் மிக முக்கியம். அல்லேலூயா. இதை நாம் நினைத்து அந்த ஒரு மனம் காக்கப்படணும். ஒரு மனதுலதான் மகாபெரிய வெற்றி. தனி மனித திறமை இல்லை. ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கிறது, அதை உருட்ட வேண்டும். ஓ, நான் உருட்டுறேன் அப்படி சொல்லி ஒருத்தன் போய் அவன் போய் உருட்டுனான்னா அவனால உருட்ட முடியாது. அவன் மோதி மோதி பார்ப்பான். ஆனா அதற்கு ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கை கொடுத்து அப்படி லேசா தள்ளுனார்கள்னா அது உருண்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனம்னு சொல்றது. இதுதான் ஒரு மனம்னு சொல்றது. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழிய பாதையில என்ன பாக்குற, தங்கள் மசிலை காட்ட பாக்குறான். தங்களுடைய மசிலை காட்டணும். நான் யார், நான் எவ்வளவு திறமசாலி, என்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டணும். மோதி மோதி பாறை ஒரு நாளும் உருளாது. இவன் ஷோ காட்டிக்கிட்டே இருப்பான். இதுதான் நடக்குது ஆவிக்குரிய வட்டாரங்கள். ஷோ காட்டுறதுக்கு அல்ல தேவனுடைய ஊழியங்கள். எல்லாருமா சேர்ந்து ஒரு மனமா நின்று ஒரு சத்தம் போடுவாங்க பாத்தீங்களா, லோடு தள்ளுறவங்க இன்னொரு சத்தம் போடுவாங்க. அந்த சத்தத்திலே அங்க இந்த இதை தள்ளி விட்டுருவான்னு காங்கிரீட் மிக்சர் மிஷினை தள்ளும் போது பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தம் போடும். அந்த சத்தம் வந்தவனே தெரியும், எல்லாரும் பலம் கொடுங்க. ஆளுக்கு ஒரு பலம் கொடுக்கும் போது எல்லாருக்கும் பலமும் சேர்ந்து அது உருண்டு ஓடிடும். அல்லேலூயா. சிம்பிள் காரியம். அன்றாடம் வாழ்க்கையில பாக்குறோம். நாமளும் குடும்பத்துல இதை அப்பியாசிக்கணும், சபையில இதை அப்பியாசிக்கணும், ஊழிய பாதையில எல்லாம் அப்பியாசிக்கணும். தனி மனித திறமையை காட்டுகிற விஷயம் அல்ல, நம்முடைய மசில காட்டுறதுக்குள்ள ஷோ அல்ல, ஷோ நடக்கிற இடம் அல்ல தேவனுடைய ஊழியம். எப்பொழுதும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனம். அதுக்கு நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவரும் விட்டு கொடுக்கணும். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் அந்த ஒன்னஸ் வரும், ஒரு மனம் வரும். அல்லேலூயா. இதை குடும்பங்களிலும் சபைகளிலும் நீங்கள் அபியாசிக்க தொடங்கினால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மகிமையான கிரியைகளை நாம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கிறேன். ஏழாவதாக 1 பேதுரு 1:4-5 1 பேதுரு 1. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பலத்தினால் பாதுகாவல். எதற்கு பாதுகாவல்? நாம் அந்த மாசற்றதும் அழியாதும் வாடாதுமான நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்முடைய ரட்சிப்பு பத்திரமாய் நிறைவேறும்படி அது மட்டும் நம்மை தேவ பலத்தினால் அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது. அந்த ரட்சிப்பு வெளிப்படும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அன்றைக்கு தான் அந்த ரட்சிப்பு பூர்ணமாய் வெளிப்படும். அந்த ரட்சிப்பு வெளிப்படுவதற்காக இப்பொழுது நாம் ஒரு ஆவிக்குரிய யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய பயணம். இந்த ரட்சிப்பின் வழியிலே சேமமாய் நம்மை காத்து அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்மை சுற்றி தேவ பலம் ஒரு பாதுகாவலா இருக்கிறது. தேவ பலம் என்று இங்கே போட்டிருக்கிறது. இதுக்கும்
அர்த்தம் வந்து கேரிசனிங் அந்த தேவ சமாதானத்துக்கும் இந்த தேவ பலத்துக்கும் அது எப்படி பாதுகாக்கிறதுனா ஒரு கூட்டமாக சுற்றி நின்று பாதுகாக்கிறது இதுவும் அப்படிதான் தேவ பலத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அப்ப இதுலயும் தேவ தூதர்கள் நம்மை சூழ நின்று நம்மை ஆவிக்குரிய பயணத்திலே நித்திய ஜீவ பயணத்திலே எங்கும் விழுந்து போகாதபடி தவறி போகாதபடி அழகாக பாதுகாத்து கொண்டு போறாங்களாம் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நாம் அடிமேல் அடி எடுத்து வைத்து அந்த பரலோக மகிமையின் வாழ்வுக்காக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பத்திரமாக அந்த தூதர்கள் படைசூழ அவர்கள் அப்படி கேரிசன் பண்ணி நிற்கிறாங்க ஒரு விஐபிக்கு எப்படி பாதுகாவல் கொடுக்குறாங்களோ அதை மாதிரி பாதுகாவல் கொடுத்து சாத்தான் அங்கும் இங்கிருந்து அட்டாக் பண்ணும் பொழுது அவனை ஓட துரத்தி பல காரியங்கள் கஷ்டமான இடங்கள் வரும்பொழுது அங்கே சுமந்து தாங்கி அழகாக கொண்டு செல்லுகிறார்கள் அல்லேலூயா தேவ தூதர்களுடைய ஊழியம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாய் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அழகாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே தேவ பலத்தினாலே பாதுகாவல் அங்கே உலகத்தில் உள்ள பிரயாணங்கள் போக்குவரத்துக்கு தேவ தூதர்கள் எப்படி பாதுகாக்கிறார்களோ அதுபோல ஆவிக்குரிய பயணத்துக்கும் தேவ தூதர்கள் தேவ பலம் அது ஒரு தேவ படை என்று சொல்லலாம் படையாக அன்றைக்கு எலிசாவுக்கு அக்னியும் அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் வந்தது போல கர்த்தர் தம்முடைய சேனைகளின் பலத்தை அனுப்பி நம்மை சத்துரு சேதப்படுத்தாதபடி அழகாய் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு செல்லுகிறார் ஆகவே நமக்கு வைத்திருக்கிற அடுக்கடுக்கான பாதுகாவல்களை நான் உங்களுக்கு சொன்னேன் தேவ சட்டைகளினால் தேவ தூதர்களினால் வருகிற பாதுகாவல் தேவ சத்தியத்தினால் தேவனுடைய சமாதானத்தினாலே வருகிற பாதுகாவலை சொன்னேன் தேவ கரத்தினால் வருகிற பாதுகாவல் தேவனுடைய நாமத்தினால் வருகிற பாதுகாவல் ஏழாவதாக தேவ பலத்தினால் அவருடைய படை பலத்தினால் சேனைகளின் கர்த்தருடைய சேனைகளின் பலத்தினால் வருகிற பாதுகாவல் ஹல்லேலூயா நம்முடைய சரீரத்துக்கு பாதுகாவல் நம்முடைய போக்குவரத்துக்கு பாதுகாவல் நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாவல் நம்முடைய சிந்தைக்கு பாதுகாவல் நம்முடைய ஆடுகளாய் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாவல் அது மாத்திரமல்ல ஒரு மனதுக்கு பாதுகாவல் நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் அடைய போகிற ரட்சிப்புக்கு நமக்கு சிறந்த பாதுகாவல் எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் நம்முடைய நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் நம்முடைய ஆத்மாவை அவர் காப்பார் ஹல்லேலூயா எல்லால் படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் இதை ருசித்து உள்ளே எடுத்து நாம் அப்படியே பதித்து எழும்பி செல்ல வேண்டும் விட்டு செல்வது கேட்டு பிரயோஜனம் இல்லாதது போல் ஆகிவிடும் எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் எல்லாரும் ஒரு நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இருதயங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஓ நீங்க என்னை மட்டும் பாதுகாத்தீங்க இனிமேலும் என்னை பாதுகாக்க வல்லவர் எனக்காக நீர் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற இந்த அருமையான பாதுகாவலின் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் என் வாழ்வில் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் நான் தான் என் சந்தேகத்தினால் அவிசுவாசத்தினால் அறியாமையினால் ஆண்டவரே இவைகளை இழந்தவன் போல தவித்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்று ஒன்றை நிச்சயப்படுத்திக் கொள்ளுகிறேன் நான் ஒன்றும் இழந்து போகவில்லை என் தகப்பன் எல்லாம் எனக்கா இன்னும் வைத்திருக்கிறேன் இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் என்னை காப்பீர் என் பிள்ளைகளை காப்பீர் குடும்பத்தை காப்பீர் எனக்குண்டான எல்லாவற்றையும் காப்பீர் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்குள் நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பை ஆமை நீர் வரும் நாளிலே வெளிப்படத்தக்கதாய் அழகாய் காப்பீர் அழகாய் காப்பீர் அழகாய் காப்பீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 அன்பின் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இந்த பகல் வேளை நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் உமது பாதுகாவல் எத்தனை விதங்களில் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எவ்வளவு பாதுகாவலை நீர் வைத்திருக்கிறீர் இந்த ஒரு வசனமும் பொய் அல்ல இந்த வசனம் ஒவ்வொன்றும் சமூலமும் சத்தியம் நீர் வாக்கு மாறாதவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நாங்களோ எங்களுடைய அவிசுவாசத்தினாலும் எங்களுடைய சந்தேகங்களினாலும் அறியாமையினாலும் தான் இவைகளை இழந்து தவிக்கிறோம் ஆகவே இன்றைக்கு அறிந்து கொண்டோம்
இவைகளை விசுவாசிக்கிறோம். இந்த அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். இன்னும் உறுதியான விசுவாசத்தோடு இவைகளை அனுபவமாக்கி உமக்காக நாங்கள் வெற்றி வாழ்வு வாழ உம் சித்தமங்களில் நிறைவேற உம் குமாரன் இப்பொழுது சீக்கிரமாய் வர இருக்கிறாரே அவருடைய வருகையில் அவரோடு நிற்க நித்தியத்தில் எங்களுக்காய் வைத்திருக்கிறோம் அது திட்டத்தில் அப்படியே பங்கு பெற எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையுமாய் காத்து அந்த நாள் பரியந்தம் நீர் காத்துக்கொள்ள வல்லவர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் உடைய திருக்கரங்களில் இந்த பாதுகாவலின் கரங்களில் சேமமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும் பாதுகாத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்.